வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்ப்பது வண்டர் வேர்ல்டு இன்ஃபோ தமிழ் சேனல். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம எல்லோருமே நம்மளோட வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தவறுகளை செஞ்சுருப்போம். அதில் எது மாதிரியான தவறுகளை நாம் தவிர்க்கணுன்றதுக்கு ஒரு குட்டி உதாரணம் தாங்க இது. ஒரு நாள் ஒரு ஞானிக்கிட்ட ரெண்டு பேர் வந்தாங்க. அதில் ஒருத்தர், வருத்தத்தோட நான் ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டேன், நான் அதை நினச்சி டெய்லி வருத்தப்பட்டுருக்கேன்னு சொன்னார். நான் செஞ்ச அந்த பாவத்தை தீர்க்க ஏதாவது வழி உண்டான்னு கேட்டார். உடனே அடுத்தவர் சொன்னார், நான் ஒன்றும் இவர் அளவுக்கு பாவம் செய்யலை, சின்ன சின்னதாக பொய்கள், சின்ன சின்ன நிறைய ஏமாத்து வேலைகள் இப்படின்னு நிறைய செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் என்ன பெரிய பாவங்களா அப்படின்னு ஞானியை பார்த்தும் கேட்டார். ஞானி உடனே சிரித்தார். உடனே முதல் ஆளை கூப்பிட்டு, நீ ஒரு பெரிய பாறையை தூக்கிட்டு வா அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது ஆளை கூப்பிட்டு, ஒரு பெரிய கோணிப்பையை கொடுத்து இந்த கோணிப்பை நிறைய சின்ன சின்ன கற்களை எடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்பினார். ஞானி சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு போனவர் ஒரு பெரிய பாறையையும், செகண்ட் போனவர் ஒரு கோணிப்பை நிறைய கற்களையும் கொண்டு வந்தார். இப்போது ஞானி, சரி நீங்கள் ரெண்டு பேரும் கொண்டு வந்ததை சரியாக எந்த இடத்துலேருந்து எடுத்தீங்களோ அங்கேயே கொண்டு போய் வைக்கணும்னு சொன்னார். ஃபஸ்ட்டு போனவர் அந்த பாறையை தூக்கிட்டு எடுத்த இடத்துலையே கொண்டு போய் வச்சுட்டு திரும்பிடுறாரு. ஆனால் செகண்ட் போனவர் சற்று தயக்கத்தோட, இவ்வளவு கற்களையுமே நான் எப்படி சரியாக எடுத்த இடத்துலையே வைக்க முடியும்னு ஞானிகிட்ட கேட்டார். உடனே ஞானி, முடியாதுல, அது மாதிரி தான், அவன் பெரிய தவறு செய்தான், அதற்காக வருந்தி அழுது மன்னிப்பு கேட்டு அவன் அந்த தவறுக்கான மாற்று பரிகாரத்தையும் செய்து அவன் பாவத்தை தீர்த்துக்குவான். ஆனால் நீ சின்ன சின்னதாக 1000 தவறு செஞ்சும் அதை பாவம்னு கூட உணராமல் மேலும் மேலும் பாவத்தை சேர்த்துட்ருக்க, யாரெல்லாம் உன்னால் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு கூட உனக்கு நினைவிருக்காது. அவனுக்கு அவனோட பாவத்தை தீர்த்துக்க ஒரு வழி இருக்குது, ஆனால் உனக்கு தான் உன்னோட பாவத்தை தீர்க்கிறதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னார். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, சிறு துளி பெருவெள்ளம், இது நல்லதுக்கும் பொருந்தும் கெட்டதுக்கும் பொருந்தும். நாம் செய்கிறது சின்ன சின்ன தப்பு தானே, இதனால் என்ன ஆகப்போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி நாம் செய்கிற சின்ன சின்ன தப்பு தான் நம்மளை ஒரு பெரிய தப்பு செய்ய வைக்கிறதுக்கும் வழிவகுக்கும். ஸோ நல்லதையே செய்வோம், நல்லபடி வாழ்வோம். நன்றி, வணக்கம்.